நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி கர்த்தராக ஐம்பத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் லட்சப்பின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் தேவன் ஐஸ்வரிய சம்பன்னராக இருக்கிறார் வானமும் பூமியும் எல்லாம் உள்ள பூமியும் அதன் நிறைவும் கர்த்தரையவழ்தான் ஐஸ்வரிய சம்பர்னர் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் எல்லோரும் இன்று அந்த நிலையில் இல்லை ஏன் என்றால் அது விசுவாசினால் மனிதனுடைய ஆசீர்வாதம் சிதைக்கப்பட்டு போயிற்று ஆனாலும் தேவன் காலங்களில் மனிதர்களை ஆசீர்வித்து கொண்டு தான் இருக்கிறார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரிய தரும் என்று பார்க்குறோம் ஆனால் தேவன் சொல்கிறார் இப்பொழுது உள்ள உலகத்திலே மனிதன் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக அதையும் விதிகம் செய்து எதை எது எல்லாமும் செய்து குறுக்கொழியை எல்லாம் பயன்படுத்தி ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க விரும்புகிறான் அதுவும் அல்ல தேவன் தேவன் நம்மை ஆசீர் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் அது மட்டும் இல்லை பொக்கிஷம் ஆசீர்வாதம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார் அப்போ பாருங்கள் இது குறித்து என்ன சொல்லலாம் மேசுகிரிஷே சொன்னார் மத்தியம் ஆறாம் அதிகாரம் பத்தொம்பது முதல் இருபத்தொன்று வரை உள்ள வசனங்களிலே பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் திருவும் அவைகளுக்கு எடுக்கும் பூச்சியும் துருவும் அதை கெடுக்கும் இவைகள் இங்கே திருடர் திரு கண்ணமிட்டு திருடுவார்கள் இங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை திருடர் கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை திருடர் கண்ணமிட்டு திருட திருடுகிறதும் இல்லை பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் அங்கே உங்கள் இருதயம் இருதயமும் இருக்கும் அலையா மனிதர்கள் சொல்வார்கள் திருட திருட முடியாத செலவணிந்து போகாத தொலைந்து போகாத ஒரு செல்வம் உண்டனால் கல்வி செல்வம் என்று சொல்வார்கள் கல்வியை யாரும் திருடி கொண்டு போக முடியாது அவர் அவரிடத்தில் இருக்குது அவரிடத்தில் இருக்கும் இது இது இவ் வயிற்றுக்கும் மேலாக தேவன் தரூர் ஆசீர்வாதத்தை யாரும் திருடி கொள்ள முடியாது அது தொலைந்து போகாது நம்முடைய பேரில் பரலோகத்தில் டெபாசிட் செய்யப்படும் அதுதான் ஐயா தேவனுடைய தேவன் தரு ஆசீர்வாதம் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவர் இந்த உலகத்திலையும் ஆசீர்விக்கிறார் மறுமையிலையும் ஆசீர்விக்கிறார் அதற்காக பரலோகத்தில் மட்டுந்தான் என்றால் சேமிக்கிறோம் உழைக்கிறோம் நம்முடைய உழைப்பு எங்கோ ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணப்படுகிறது அது இந்த உலகத்தில் தனக்காகவே வைத்து கொண்டால் அது ஒரு நாள் கையை விட்டு கடந்து போகும் அது ஒரு ஒரு ஊசி கூட கொண்டு போக முடியாது ஆனால் இந்த உலகத்தினை வாழும்போதே பரலோகத்திலேயும் புகிஷத்தை சேர்த்து வைப்போமானால் அதை யாரும் திருடவும் அழிக்கவும் முடியாது ஆகவே தான் சொன்னார் பரலோகத்திலே உங்கள் புகிஷங்களை சேர்த்து வைங்கள் அவைகள் திருடர் கண்ணுக்கு திருடுறதுமில்லை பூச்சியாவது திரு துருவாவது எடுக்கிறதுமில்லை என்று ஆகவே இந்த விதமான ஆசீர்வாதத்தை அறிந்து கொண்ட ஜனங்களில் உலகத்திலே ஒரு கூட்டம் கூட்டஞ்சனத்தார் என்று வாழ்ந்து கொண்டு ஓடி ஓடி உழைத்து இந்த உலகத்திலே தன்னுடைய சந்ததியாருக்காக சேமித்து வைக்கிறதும் அல்லாமல் தன்னுடைய பின் வாழ்க்கைக்காக பரலோகத்திலே புகிஷத்தை சேர்த்து வைத்து தான் இருக்கிறார்கள் அதைத்தான் ஆடவர் விரும்புகிறார் விதமான காரியங்களிலே எப்படி இருக்கிறது நிறுவனம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்களிலே

தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் நோக்கமாகிரும் இனி இனிவரும் பலன்கள் மேல் அதாவது பரலோகத்திற்கு போனால் பலன் அடைக்கலாமே என்பது என்ற அந்த நோக்கத்தை இனிவரும் ஆகிடு எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் ஒரு நிமிஷம் எகிப்தில் உள்ள பொக்கிஷன் என்று சொல்லும்பொழுது இந்த அதாவது இஸ்ரேபில் ஜனங்களிலிருந்து ஒரு ரட்சகன் எழுபுவான் என்பதை அறிந்திருந்தான் அதற்காகவே இஸ்ரேவில் ஜனங்களிலே ஆண் பிள்ளைகளை கொன்று விடும்படி திட்டமிட்டிருந்தான் ஆனால் அந்த வகையிலே அதில் தப்பி பிழைத்த மனுஷன்தான் இந்த மோசே இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால் எந்த இஸ்ரோவேல் ஜனங்களை அழிக்க பார்வன் திட்டமிட்டிருக்கிறானோ அந்த பார்வன் வீட்டிலே அந்த பார்வன் கையிலிருந்து இஸ்ரோவேலே மீட்கிற மனுஷனாகிய மோசே வளர்க்கப்படுகிறான் பார்வன் குமாரத்தி அவனை தன்னுடைய வளர்ப்பு மகனாக வீட்டில் எடுத்து வளர்க்கிறாள் அவன் இஸ்ரோ பார்வன் எய்திலுள்ள சகல கலைகளையும் கற்று தேறினான் இவ்விதமாக இருந்தாலும் அவன் பார்வனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுகிறதுனாலே அங்கே பார்வனுடைய அரண்மனையில் உள்ள எல்லாம் இவன் உரிமையாளன் தான் ஆனால் அவன் விரும்புகிறது இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்வனுடைய குடும்பத்திலிருந்து அனுபவிப்பதை விட தேவனுடைய ஜனங்களோடு நிந்தை அனுபவிப்பதே பாக்கியம் அல்லது அதுதான் பொக்கிசமாக அவன் நினைக்கிறான் கருத்தருக்கென்று பாடுபடுகிறதை பொக்கிசமாக நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்த விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ப பத்தாம் பதினொன்றாம் வசனங்களில் பார்க்கும் பொழுது பல விதமான தீமையான வார்த்தைகளை எண்ணிமித்த உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான வார்த்தைகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவர்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்றார் கருத்தற்கென்று நாம் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரப்பட்டு பிரேசப்படுவோமானால் அவைகளெல்லாம் பரலோகத்தில் பொக்கிசங்களாக சேர்த்து வைக்கப்படுகிறது அது பலன் உண்டு நல்ல இல்லையா இல்லையா சரி இவ்விதமாக இருக்க பவுல் புதியே பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் பதினொன்றாம் வசனங்களிலே அவர் சொல்கிறான் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தின் வல்லமையும் அவர் உயிர்த்தெழுதின் வல்லமையும் பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படி ஆயின உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் அவருக்காக அவன் பெரிய ஒரு கப்பல் ஓனர் பெரிய பணக்காரன் தான் ஏற்றுக்கொண்ட போது அவையெல்லாம் ஒன்றுமில்லை இந்த உலக ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு பரலோகத்தை பொகிசத்தை நாடி அதற்காக பிரயாசப்பட்டு இரவு பகலாக உழைத்து கடைசி வரை பரலோகத்தில் பொகிசத்தை சேர்த்து வைத்துவிட்டு அவன் சொல்கிறான் இதோ எனக்கு சிதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் நான் அடைந்த ஆயிற்று முற்றுத்திய வண்டியின் எண்ணாமல் கிறிஸ்துவஸ் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அல லுயா இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன் அவர் ரத்தத்தாளை கழுவப்பட்டவன் எனக்கென்று எதுவும் எதுவுமில்ல இப்போவி சொந்தமல்ல எல்லாமே இயேசு எல்லாமே இயேசு எல்லாம் ஏசு எய்சு எய்சு எல்லாம் ஏசு ஏய்சு ஏசு ஏசு தான் பொக்கிசம் அந்த ஒரே தான் போதும்னு சொல்லி இது உலக பொக்கிசத்தெல்லாம் தள்ளிவிட்டு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் கடைசி வரை ஓடினான் அவன் சொன்னான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் நீதியின் கிரீடங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரலோகத்தில் இருக்கிற அந்த பொக்கிசத்தை நினைத்தே ஓடின மனுஷன் இந்த மோசை அல்ல இல்லையா அது மாத்திரம் இல்லை அடுத்த ஒரு மனுஷன் பார்க்குறாங்க சி லூக்கா பன்னெண்டு பன்னிரெண்டாம் அதிகாரம் உலகத்தை பொக்கிசத்தை நம்பி வாழ்ந்தவர் லூக்கா சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினாறு முதல் இருபத்தொன்னு வரை வசனத்தை வாசி கேட்போம் அல்லாமலும் அவர் ஒரு ஓவியை சொன்னார் ஏசுகர் ஒரு ஓமையை சொல்கிறார் ஐசிரமில் ஒரு ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது

பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைக்க சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது நீ இளை பாறி புஷித்து குடித்து பூரிப்பாயிரும் ஆத்துமாவோட சொல்லுகிறான் ஆத்மாவே எனக்கு உனக்காக என்ன செய்திரு அநேக பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறே வைத்து கொண்டிருக்கிறது புசித்து குடித்து நீ புஷித்து குடித்து பூரிப்பாயிரு பூரிப்பாயிரு அந் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று எப்படி சொல்லுவேன்னு நினச்சிட்டான் தனக்கிலே சிந்தித்துக் கொண்டு சொல்லிக்கொண்டான் தன்னுடைய சந்தி சொல்லிக்கொண்டான் தேவனை அவனே நோக்கி

அவன் தசுமாக கொடுத்தானான்னு தெரியாது காணிக்கை கொடுத்தானான்னு தெரியாது ஏழைகளுக்கு உதவினானான்னு தெரியாது ஆனால் என்ன செய்தான் அவனுக்காகவே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அவன் தனக்குள்ளே தன்னுடைய ஆத்மாவை பற்றி சொல்கிறான் தாவித்து சொல்கிறான் என் ஆத்மாவே கருத்தறி சோத்திரி அவர் செய்த உபகாரங்களையும் மறவாதேன்னு இவன் நினைக்கிறான் என் ஆத்மாவே இனி நான் சேர்த்து வச்சிருக்கேன் உனக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாளும் உனக்கு த தலைமுறைக்கும் சேர்த்து வச்சுருக்கேன் சொல்லி நல்லா இழைப்பாறிக் கொண்டிருக்கேன்னு சொல்கிறான் ஆனால் இந்த ராத்திரியில ஒவ்வொன்று எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் கண்டைநர் கணக்கில் பணத்தை சேர்த்து வச்சுருந்தாலும் ஆண்டவர் மூச்சை எடுத்துட்டாருன்னா அந்த படத்தை யார் நிர்வாகம் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோட்டில் நிற்கும் மற்ற யார் யாரெல்லாமோ எந்தெந்த காரணங்கள் இல்லாமல் சொல்லி அபேஸ் பண்ணி காலம் கழிப்பாங்க இப்படி ஆகி போகுது இப்போ எது சேர்த்து வச்சுருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது உலகத்தில் ஆக இவன் செஞ்சுக்கிட்டான் நிறைய சேர்த்து வச்சுட்டா பெருசாக ஏதோ சே சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறான் இந்த ராத்திரியில் உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சா சேகரித்தவர்கள் யாருடையதாகும் மதிகேடனே என்று சொல்லப்பட்டது இவ்விதமாக அதை பற்றி அவனை பற்றி என்ன சொல்கிறான் அவன் தேவனுக்கென்று ஐஸ்வர்யவனாக இருக்கவில்லை ஆபுரம் வந்தான் அவன் தேவனுக்கென்று ஐஸ்வர்யவனாக இருந்தான் எப்படி அவன் தஸ்மாக கொடுக்கிறவனாக இருந்தான் மாத்திரமில்லை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கூட எந்த நேரமும் கருத்தருக்கென்று ஒப்புக் கொடுக்க தயாராக இருந்தான் அவனுடைய இறுதியும் அவனுடைய மாம்சிகமான சந்ததியின் மேலோ அல்லது உலக பிரகாரமான சம்பாத்தியத்தின் இருக்கவில்லை அவன் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் ஐ அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான் இந்த ஐஸ்வர்யவானை பற்றி பார்க்கும்போது அவன் தேவரிடத்தில் ஐஸ்வர்யானாக இராமல் தனக்கென்றே ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தான் ஆகவே தான் நம்மை பார்த்து மதியனே உன் ஆத்மா இன்று எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கப்பட்டது சரி அடுத்து பாருங்கள் இன்னொரு ஆள் ப லூகாசுஷன் பதினாறாம் அதிகாரம் முதல் இருபத்தைந்து வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ரத்தாம்பரமும் அவன் ரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனு தினமும் சம்பிரமாய் வாழ்ந்து அணுதி சம்பிரமாய் ஆடம்பரமாய் ஆடம்பரமாய் வாழ்ந்து நிறைந்தவனாய் அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கடந்து அவன் ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கடந்து அவனுடைய மேசையின் மேலிருந்து விழுந்து திணுக்கேகளாய் தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான் அவன் வாசல் அருகே மேஜின்கள் விடுகிற பருக்கை துடிக்கைகளினாலே தன் வயிற்றை நிரப்ப இருந்தான் நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று அவன் நாய்கள் வந்து அவன் பற்களை நக்கிற்று பின்பு அந்த தரித்திரன் மறித்து பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவதூரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்ட தேவன தேவதூரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் ஐஸ்வரவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் ஐஸ்வரவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது ஒரு நிமிஷம் இந்த ஏழை மனிதன் மறித்து அவனும் சும்மா திறந்த வெளியில் போடப்படவில்லை அவனையும் யாரோ ஒரு சிலர் ஏழை மனுஷன் இறக்கப்பட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று ஆனால் இவன் தேவதுரால் ஆபருகாமி மடிக்கப் போகிறான் ஐஸ்வர்யான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு வானவடிக்கை என்ன மேலதாளங்கள் என்ன அவருடைய ஐயா ஐயா உழை உழைப்பால்வை இருந்த உத்தமர் இருந்து ஒரே அவருக்கு அவரை பொழுது பேசுகிறவர்கள் தான் எத்தனை அவருடைய அடக்க ஆராதனையில் எவ்வளோ பெரிய விமர்சனையாக நடந்தது ஆனால் ஆத் அவனுடைய சரீரம் அடக்கம் எனப்படும் போது பெரிய ஆடம்பரம் இருந்தது ஆனால் அவன் அவனை பாதாளத்தில் அவன் கடந்து தண்ணீருக்காக தவித்து கொண்டிருக்கிறான் இங்கே தண்ணீர் கேட்டால் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுப்பார்கள் எல்லாம் எல்லா பானங்களும் குளிர் கிடைத்தது அங்கே ஒரு சொட்டு தண்ணீருக்காக யாசிக்கிறான் வாசிப்பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது எடுத்து தூரத்திலே ஆபரக தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபரக அமையும் மடியில் லாசரையும் கண்டான் அவன் மடியிலேசரையும் கண்டான் அப்படிதான் அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க நம்ம வீட்டு வாசப்படியில் மேஜின்கள் துடிக்காக காத்து கிடந்தானே அந்த லாசரு ஆபரக மடியில் அங்கே பல்லோகத்தில் இருக்கிறான் இவன் இப்போ பாதாளத்தில் இருந்துக்கிட்டு அவனை பார்க்கான் இவனுக்கு தாகம் சோ அடுத்து பாருங்க வாசி அப்பொழுது நான் அவன் தகப்பனே ஆபரகாமே அவன் ஐஸ்வர்யவான் சொல்கிறான் தகப்பனாகி ஆபராமே ஒரு நிமிஷம் தகப்பனாக ஆபராமேன்னு இவன் சொன்னான்னா ஆபரகாம் யாருக்கு தகப்பன் விஸ்வாசிகளையும் தகப்பன் அப்போ இந்த ஐஸ்வர்யவானும் விஸ்வாசியாக தான் இருந்திருக்குறான் விஸ்வாசம் உள்ள மனுஷன் தான் விஸ்வாசித்தின் கிரியை அவன் இடத்தில் இல்லை லயா அவன் சொல்கிறான் தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி எனக்கு இறங்கி லாசரத்தன் விரலினால் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்படும்படி என் நாவை குளிரப்படும்படி அவனை அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் இந்த அக்னி சுவாலின் வேதனைப்படுகிறேனே இந்த அக்னி சுவாலியில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான் அதற்கு ஆபிரகாம் அதற்கு அப்புறம் பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய் நன்மைகளை அனுபவித்தாய் லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான் அப்படியே லாசருவும் தீமைகள் அனுபவித்தான் அதை நினைத்துக்கொள் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறா நீயும் வேதனைப்படுகிறா அப்போ இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறா நீயும் வேதனைப்படு வேதனைப்படுகிறாய் என்றார் ஹலோ லுயா அருமையான நாம் இந்த உலகத்திலே வாழ்வ வரைக்கும் நாம் எல்லா விதமாக சுபமாய் சுகமாய் வாழ்வதற்கு தேவன் எல்லா அனுகூலங்களையும் தந்தாலும் நாம் ஏழைகளை மறக்கக்கூடாது மாத்திரமில்ல கர்த்தருக்கு என்று கொடுக்கிற விஷயத்தில் குறையக்கூடாது கருத்துரை ஊழியத்தில் பங்கு பெறுவதை குறையக்கூடாது இவ்விதமாக நாம் பரலோகத்தில் பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறதே தவறக்கூடாது இந்த உலக பொக்கிசங்களை மட்டும் நம்பி ஆடம்பரமாய் ஐஸ்வர்யம் என்பது ஆடம்பரமாகவும் அனாவசியத்துக்காகவும் கொடுக்கப்படவில்லை தகுதியாக கருத்திற்கு பயபக் பயந்து பயபக்தியோடு வாழ்வதற்காகவே கொடுக்கப்படுகிறது யாகோபு நிருபத்தில் அதை பற்றி சொல்லுகிறதுக்கு பாருங்கள் யாகோபு ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்று முதல் ஐந்து வரை ஐஸ்வர் கேளுங்கள் ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலரி அழுங்கள் உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் அலரி அழுங்கள் உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்தது உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்தது துரு உங்களுக்கு விரோதம் ஒரு நிமிஷம் இருந்து இப்போ அதிகமாக பரவி வருவது லாபம் உள்ள தொழில் நகைக்கடை கோல்டு மெர்ச்சன்ட் ஜுவல்லரி மாட் ஒவ்வொரு ஜுவல்லரி மாற்றங்களும் நாங்கள் டிஸ்கவுண்ட்டு தரோம் இன்னும் உங்களுக்கு போனஸ் இது கொடுக்குறோம் அந்த பொருள் கொடுக்குறோம் இந்த பொருள் கொடுக்குறோம் ஃப்ரீ கொடுக்குறோம் இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகம் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காசு முக்கியப்படுத்தி மிச்சப்படுத்திடலாம் என்னதெல்லாமோ சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க பாருங்கள் என்ன சொல்கிறோன்னா நகை கடைகள் பெருகிவிட்டது தங்கம் உங்களுடைய உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்தது உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்தது அவர்களுடைய துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்து அவர்களுடைய துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாக இருந்து அக்னியை போல உங்கள் மேல் மாம்சத்தை தின்னும் அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் கடைசி கால நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் ஏதோ உங்கள் வயல்கள் அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு ஏதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரின் கூலி அநியாயமாக பிடிக்கப்பட்டு கூக்கரில் இடுக்கிறது கூக்கரில் இடுகிறது அருகருடைய கூக்கரல் அருகருடைய கூக்கரல் சேனலு கர்த்தரின் செவிகளால் பட்டது சேநிலையும் கர்த்தரின் செவிகளிலே பட்டது ஒரு சவுமையிலே நீங்கள் சபிரமாய் வாழ்ந்து சரி அப்போ உங்கள் அவருடைய கூலி உங்கள் ஆண்டருடைய செவிகளில் வந்து எட்டுது ஐயா வேலைக்காரர்கள் பெரிய அவர் சொல்லுவாங்க அவர் பெரிய தொழிலதிபர் ஐயா தொழிலதிபர் அதிபர் நல்லது ஐயா தொழில் அதிபராயி இந்த நாட்களிலே உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கிறீர்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒருவேளை இன்றைக்கு அது உங்களுக்கு ஒரு காரியமாய் தெரியாது கஷ்டப்பட்டு உங்களுக்கு உழைத்து குறைய சம்பளம் வாங்கிக்கிட்டு கண்ணீர் ஒடிக்கிறவங்களுடைய கண்ணீர் சும்மா விடாது அவ் வேலைக்காரர்களை கவனமாய் கவனித்து அவருடைய கஷ்ட நஷ்டங்களிலே பங்கு பெற்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எஜமான்களின் பொறுப்பு இரும்மாப்பாய் ஆளுகை செய்யக்கூடாது ஆக அவருடைய கூலி அநியாயமாக பிடிக்கப்பட்டால் அதாவது ஒரு கம்பெனியில சப் ஏஜென்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறவர் கம்பெனியிலேருந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரோ அதில் ஒரு கமிஷன் பிடித்து அது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையிலே இன்னும் அதிகமாக பைசாவை படித்து கொண்டு அவருக்கு குறைய சம்பளம் கொடுத்து அதில் வர்ற அவங்களுக்கு கூட பிஎஃப் மற்ற காரியங்களெல்லாம் கொடுத்து கொடுக்காம சம்பாத்தியம் பண்ணிடுறாங்க பெரிய பணக்காரர் ஆயிடறாங்க ஆனால் அது அவங்க பார்வைக்கு அது தரத்தின போல் தெரியுது நல்லா நாம் சம்பாதித்து விட்டோம் திறமையாக என்று தொழில் அதிபர் என்று அவர் பெரிய துழைப்பால் இருந்தவர் என்றெல்லாம் அவர்களைப் பற்றி பேசுகிறதை பார்க்கலாம் ஆனால் அது அவ்வளோ நல்லதில்லை அது அவர்களுக்கு விரோதமாக குக்கரில் இடுகிறது குக்கரில் இடுகிறது குக்கரில் இன்று ஜெயநிலை கர்த்தரி செவையில் பட்டது செயனிலை கர்த்தரி செவியிலே பட்டது பூமிகளை சம்பிரமாய் வாழ்ந்து பூமியிலே சம்பீரணமா சம்பீரமாய் வாழ்ந்து துவகத்தில் உழண்டீர்கள் சோபமாய் உழண்டீர்கள் குளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறதை போல கொளு கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடப்பது போல உங்கள் இருதயங்களை போசித்தீர்கள் உங்கள் ஹிருதயங்களை போசித்தீர்கள் இல்லையா அவ்வளோதான் எல்லாம் இதெல்லாம் நடக்குது ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது ஐயா அதனால் அதை நினைத்து கொண்டு மனம் திரும்பி கருத்திற்கென்று வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஐஸ்வர்யம் கடைஸ்வரை உதவாது மத்திய விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி நாலு

இயேசுரிசை பற்றி அறிந்தபோது அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடங்கும் உயிரோடு எளிப்பி இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படியானால் நமக்கு பரலோகத்தில் தேவன் நமக்காக இரத்த புண்ணியத்தினாலே சம்பாதித்து அந்த அந்த பொக்கிசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிந்தபோது பரலோக பொக்கிசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த மனுஷன் இந்த தான் அந்த பொக்கிஷம் இருக்கிறது என்று கண்டபோது தனக்கு உள்ளவர்கள் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை தனக்கு வாங்கி கொண்டான் இப்பொழுது அந்த நிலத்தில் இருக்க பொக்கிஷம் அவனுக்கு சொந்தமாகி விடுகிறது அல் இலையா இது போல ஏசு கிறிஸ்துவில் தான் அந்த பொக்கிஷம் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் அந்த பொக்கிஷத்துக்கு நாம் பங்காளிகளாகி விடுகிறோம் அல லுயா இயேசு ஏசு தான் அந்த பொக்கிசம் அலையா கண்டு கொண்டேன் ஒரு புதையில் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிசம் ஏசுதான் என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் ஆக கிறிஸ்து கிறிஸ்துதான் அந்த பக்கிசம் என்று கண்டுகொண்ட போது இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளும் இதற்காக நான் தனக்குள்ள எந்த காரியத்தையும் நஷ்டம் என்று விட தயாராகி விட்ட விட வேண்டும் நான் ஏசுகிற பற்றி அறிந்து கொண்ட போது கொஞ்சம் நெருக்கடிகள் எல்லாம் வரத்தான் செய்தது அநேகர் எங்கள் இனத்தாரெல்லாம் நாங்கள் உனக்கு வேண்டுமா இயேசு வேண்டுமா என்று சொன்னபோது இயேசு எனக்கு போதும் என்று சொன்னேன் ஏனென்றால் இயேசு எனக்காக தன்னுடைய ஜீவனையும் கடைசி ரத்தத்தையும் சிந்தியிருக்கிற அப்படின்னாலே நான் நானும் அவருக்காக மறிக்கவும் தயார் இயேசுவுக்காக நான் எதையும் விளக்க தயாரானால் எதுக்காகவும் இயேசுவை இழக்க தயாராக இல்லை என்ற அந்த உறுதியான காரியத்தில் இருந்தேன் விதமாக அந்த இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக்கொள்ள அந்த புகிஷ்டத்தை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக நான் எனக்குள்ள எல்லாவற்றையும் இழக்கவும் தயாராக இருந்தேன் ஆகவே தான் சில நெருக்கடியான காலங்களிலே பாளையங்கோட்டை பம்பாய் என்றெல்லாம் சென்று வர வேண்டியதாயிற்று அல்ல இல்லையா சரி அது மாத்திரம் இல்லை பவுல் சொல்லும் போது ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே விதமாக உள்ள வல்லமை எங்களுக்கு இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறியும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களை பெற்று மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் அலையா இந்த சரீரமாகிய மண் பாண்டத்திலே தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றிருக்கிறோம் அது மாத்திரமில்லை குலவு செயற்கள் நிறுவோம் ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் ரெண்டாம் மூன்றாவசரங்களை வாசிக்கும்போது அவருடைய இருதயம் தேற்றப்பட்டு அவர்களுடைய இருதயம் தேற்றப்பட்டு அவருடைய அன்பினால் இணைக்கப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு விதாய தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை கிறிஸ்துவுக்குள்ள ரகசியத்தை அறிந்து கொள்கிற முன்னர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாகிரு உருவ உரியவர்களால் ஆக வேண்டும் என்று உரியவர்களா ஐஸ்வரியத்துக்கு உரியவலாக வேண்டும் என்று விரும்புகிறேன் அவருக்குள் அவருக்குள் ஞானம் அரி ஞானம் அறிவு என்பவலாகிய பொக்கிஷங்களை என்ப விளாய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கி இருக்கிறது அடங்கி இருக்கிறது அலலுயா ஞானம் அறிவு என்ப விளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கியிருக்கிறது அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் கோலிசேர்கள் நிறுவனம் முதலாம் அதிகாரம் ஆஹ் இருபத்தி ஏழாம் சதசிதிமான அவர் கிறிஸ்து இயேசுவானவர் மகிமையின் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் உங்களுக்குள் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அலலுயா கிறிஸ்திய மயிமையின் இரகசியமாய் என்னே வாசம் செய்து வருவதே ரகசியம் ரகசியம் கத்தர் தேவன் எண்ணிலே வாசம் செய்யும் நாளே இது அக்கினியின் மதிலாக அரவணைத்து நிற்கிறா கர்த்தர்தேவன் எண்ணிலே கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்றுக்கொண்டேன் ஒரு பக்கிசம் கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிசம் ஏ சுதான் ரட்சக ஏ சுதான் என் ராஜா ஏ சுதான் ரட்சக ஏ என் ராஜா சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாமி வென்றவர் என் ஜீவனானார் தொடர்ந்து இந்த காரியத்தை நீங்களும் இந்த இயேசுவாகிய பொக்கிசத்தை கண்டுகொள்வீர்களானால் அவரை உங்களுடைய இறுதியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இம்மையிலும் பறவை பரல மறுமையிலும் அந்த புகிசதை பெற்று அனுபவிப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக காட் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஆமே